ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய கார்லிக் பட்டர் நான் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளா வீட்ல இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யணும் பார்த்திடலாம். வெல்கம் டு ஹோம் கலெக்டர் ரெசிபிஸ் அண்ட் கிராப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 டீஸ்பூன் அளவு நான் சர்க்கரையை சேர்த்திருக்கேன். தண்ணி வந்துட்டு ரொம்ப சூடா இருக்க கூடாது, வெதுவெதுப்பா மட்டும் இருந்தா போதும். சர்க்கரை லைட்டா கரைஞ்ச உடனே இதுல 1 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த ஈஸ்ட் கிடைக்குதோ அதுல உள்ள பேக்கெட்ல உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்கோ அந்தபடி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் இந்த மாதிரி நுரை நிறைய பொங்கி வந்தா மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும், இல்லனா அதை யூஸ் பண்ணக்கூடாது. திருப்பி தான் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும். இப்போ அந்த மாதிரி நமக்கு வந்துட்ட அப்புறமா இதுல 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இத வந்துட்டு சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரேடியா தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒன்னு சேர்ந்து வந்துட்ட அப்புறமா நம்ம கையால பிசைய ஆரம்பிக்கலாம். இப்ப எல்லாம் ஒன்னு சேர்ந்து வந்துருச்சு, நம்ம இத வந்துட்டு கையால பிசைஞ்சிடலாம். நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. கையில ரொம்ப ஒற்றமா இருந்துச்சுன்னா இதுல வந்துட்டு எண்ணெய் அல்லது பட்டர் வந்துட்டு இதுல சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு ஒரு மாவுக்கு பொறுத்தாப்புல தண்ணி உங்களுக்கு தேவைப்படும், அதனால நான் தண்ணியோட அளவை கரெக்டான மெஷர்மெண்ட்ல குடுக்கல நானு. இப்ப மாவு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் பிசைஞ்சாச்சு. இப்ப நல்லா சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு கையில ஒட்டாம. இப்போ அதே பவுல்ல கொஞ்சமா வெண்ணெய் இல்லனா எண்ணெய் தடவி அந்த மாவை ஒரு 2 hours வந்துட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம். இப்ப வெய்ய நாள்ன்றதுனால சீக்கிரமா ப்ரூவ் ஆயிடும். 1 hour வச்சா கூட உங்களுக்கு போதும். இது ஒரு மூடி போட்டு வார்மான பிளேஸ்ல வச்சுக்கோங்க. இப்ப மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது. இது லைட்டா வந்துட்டு பிசைஞ்சுக்கலாம். ஒரு 10 seconds பிசைஞ்சா போதும், அது உள்ள இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் போய் மாவு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம நான்க்கு தேவையான பூண்டை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 போல பூண்டை வந்துட்டு இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. இல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க பூண்டை. இப்ப ரெடியா இருக்கு. இப்ப நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம் மாவை. இது மாதிரி சப்பாத்தி உருட்டுற கல்லுல கொஞ்சமா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மால் போர்ஷன் அளவு மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு தகுந்தாப்புல இத வந்துட்டு திரட்டிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் ஓவல் ஷேப் மாதிரி திரட்ட போறேன். ஒரு சைட் குண்டாவும் ஒரு சைட் நீட்டா இருக்கிற மாதிரி திரட்டிக்கலாம். மாவு இந்த மாதிரி பாதி திரட்டிட்ட அப்புறமா நம்ம மேல வந்துட்டு கார்லிக் எல்லாம் துருவி வச்சிருக்கோம்ல, அதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது மேல பொதுவா ஆனியன் சீட்ஸ் வந்துட்டு கிடைக்கும் பிளாக் கலர்ல, அதுதான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல அவ்வளவு சுலபமா கிடைக்கிறது இல்ல, அதனால நான் இன்னைக்கு வந்துட்டு கருப்பு எள்ளு வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன். நீங்க அதெல்லாம் போடாம கூட செய்யலாம். மேல கொஞ்சமா கொத்தமல்லி தழைய கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப வந்துட்டு கருப்பு எள்ளு ஆட் பண்ணிருக்கேன். இதுக்கு பதிலா ஆனியன் சீட்ஸ் கிடைச்சிச்சுன்னா அது கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி இது மேல கொஞ்சமா வந்துட்டு மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம திரட்டும் போது ஒட்டாம வரும். இப்ப நல்லா திரட்டிக்கலாம். இத இந்த மாதிரி வந்துட்டு பிரஸ் பண்ணி திரட்டிக்கிட்டாதான் நம்ம சுடும் போது இது எல்லாமே கீழே கொட்டாம இருக்கும், அதுலயே இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம திரட்டிக்கிறோம். நல்லா திரட்டியாச்சு. இது அப்படியே கையில எடுத்துக்கலாம். இதோட பேக் சைடுல வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு தண்ணியை வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
சாதாரண தண்ணி வந்துட்டு நான் ஆட் பண்ணிருக்கேன் மேல. இப்ப வந்துட்டு தோசைக்கல் வந்து நல்லா கொஞ்சம் சூடாக்குற மாதிரி பாத்துக்கோங்க. அதுல நம்ம ஆட் பண்ணிருக்கிறத அப்படியே போட்டுடலாம் மாவை. மேல கொஞ்சம் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப நல்லா உப்பி வந்திருக்கு. இத வந்துட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா உங்க ஸ்டவ்ல அப்படியே வந்துட்டு விழுந்துரும். இந்த மாதிரி நீங்க சுட்டு எடுத்துக்கலாம், இல்லனா ஒரு கிரில் பேன் வச்சிருந்தீங்கன்னா கிரில்ல போட்டு கூட நீங்க சுடலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரி கிரில் இருந்துச்சுன்னா அதுல கூட நீங்க வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். லைட்டா அப்படியே பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிற இடத்துலாம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகும். இப்ப சூப்பரா ரெடியா இருக்கு. இது மேல வந்துட்டு கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது பட்டர் நான் இல்லையா, அதனால நான் பட்டர் அப்ளை பண்ணிருக்கேன். நீங்க சாதா நான் செய்யறதா இருந்துச்சுன்னா நீங்க பட்டர் அப்ளை பண்ணாம வெறுமனே கூட நீங்க சாப்பிடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க, பெர்ஃபெக்டா வந்திருக்கு. இது வந்துட்டு எந்த சைடு டிஷ்ஷா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். இதை வச்சு சாப்பிடலாம் நீங்க. இன்னொன்னு உங்களுக்கு இதே மாதிரி நான் உருட்டி காட்டுறேன். மஷ்ரூம் கிரேவி இல்லைனா வந்துட்டு மட்டன் சிக்கன் அந்த மாதிரி எந்த கிரேவி கூட வந்து சூப்பர் மேட்சிங்கா இருக்கும். இது ரொம்பவே ஈஸியா நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். இதை வந்துட்டு கோதுமை மாவு வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இதே மெஷர்மெண்ட் வச்சு நீங்க கோதுமை மாவுல கூட ட்ரை பண்ணுங்க. சூப்பரா நம்மளோட நான் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணும்போது மேல லைட்டா பட்டர் அப்ளை பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு மஷ்ரூம் கிரேவியோட சர்வ் பண்ணிருக்கேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்குது. சோ நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம் வெரைட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரசியல் உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.